ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டப்ளின் டைரிஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கவுண்டி டனகலில் இருக்க த கிரியனன் ஆஃப் ஐலிச். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், நம்ம நிறைய மன்னர்களை பார்த்துருக்கோம். அது நமக்கு பிடிச்ச மன்னர்னு பார்த்திங்கன்னா த ராஜராஜ சோழன். நான் இங்கே அயர்லாண்டில் வந்தோடனே முதல்ல ஒரு மன்னன் பேரை கேள்விப்படுறேன்னா இந்த த கிரியனன் ஆஃப் ஐலிச்சோட கிங், த கிங் ஆஃப் ஐலிச். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இந்த ராயல் ரிங் ஃபோர்ட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை வந்து ஒரு நேஷ்னல் மானுமெண்ட் ஆஃப் அயர்லாண்ட்னு சொல்கிறாங்க. இது ஒரு மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இந்த கிரியன் ஆஃப் ஐலிச் எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th or 7th century ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ இருக்க ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அந்த 6th or 7th century கட்டப்பட்ட ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஒரு போர் நடந்தபோது த கிங் ஆஃப் முன்ஸ்டர் வந்து இதை அழிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா த கவர்மெண்ட் ஆஃப் அயர்லாந்து வந்து முயற்சி எடுத்து 1870 வந்து இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரை ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த கிரியன் ஆஃப் ஐலிச் ஸ்ட்ரக்சரோட டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 4.5 meter திக்னஸ் அண்ட் 5 meter ஹைட். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 3 டெரஸ் இருக்குது. நீங்கள் உள்ளே என்டர் ஆனோடனே பார்த்திங்கன்னா 3 லேயர் ஆஃப் ரிங் மாதிரி தெரியும். பட் ஆனால் அது வந்து 3 டெரஸஸ். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சுற்றி ஒரு பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப் இருக்குது, அப்புறம் ஒரு தொடர்ச்சியான மலை இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான கடல் இருக்குது. நாங்கள் வந்து எங்களோட அகாமடேஷன் வந்து க்ரெஸ்லோ அப்படின்ற இடத்துல இது பண்ணியிருந்தோம். அது வந்து கவுண்டி டனகலோட ஒரு பார்ட் தான். ஸோ அங்கேருந்து எங்களுக்கு ஒரு 90 minutes ஆச்சு. அண்ட் இந்த ரோட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேலேருந்து நீங்கள் கட் பண்ணவுடனே ஒரு சிங்கிள் ரோடு மாதிரி இருக்கும். ஸோ யூ வில் ட்ராவல் ஃபார் அரவுண்ட் 30 minutes. உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர்ஸான டிரைவ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரீன் ஆஃப் ஐலிச் டிரைவை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த 3rd டெரஸ்லேருந்து பார்க்குறேன். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப் இருக்குது. நீங்கள் டனகல் கவுண்டி விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட செக்லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடமா இந்த கிரீன் ஆஃப் ஐலிச் இருக்கணும். நாங்கள் வந்து கவுண்டி டனகலில் 5 days ஸ்டே பண்ணியிருந்தோம். இது எங்களோட ஃபஸ்ட் டேவோட ட்ரிப் மட்டும்தான். நாங்கள் போன மீதி 5 நாளோட ட்ரிப்பை நாங்கள் வீடியோஸாக இனிமேல் ஃப்யூச்சரில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அயர்லாண்டை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டப்ளின் டைரிஸ் அட் ஐரிஸ் தமிழ்ச்சி. பபாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே.